கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. ஒன்று ராஜாக்கள் 16:34 இப்படி சொல்லுகிறது. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரியோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் சொல்லியிருந்த அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. மோசேக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழிநடத்தி கொண்டு வந்தான். வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது யோசுவாவின் மூலமாக எரிகோவிலே ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அந்த இடிக்கப்பட்ட அந்த எரிகோவை எவன் எடுத்து கட்டுகிறானோ, கட்டும் பொழுதும் வேதம் சொல்லுகிறது வாசல்களை வைக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று யோசுவாவின் மூலமாக சொல்லப்பட்டது. அதே போல ஒருத்தனை வந்து கட்டினான், சொன்னபடியே அஸ்திவாரம் போடும்போதும் ஒருத்தன் செத்தான், வாசல்களை வைக்கும் போதும் ஒருத்தன் செத்தான். ஆண்டவர் முன்னால சொன்னது அப்படியே என்ன செய்யுது, நடக்குது. அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். வேதத்தில் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதோ அவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. யாருக்கெல்லாம் சாபம் உண்டு ஐயோன்னு சொல்லுதோ அவங்களுக்கெல்லாம் ஐயோ தான். இப்போ ஒருவேளை தெரியாது, ஆனால் ஒரு நாள் வரும். அந்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எப்படி அதை அனுபவிக்க முடியும் என்பதை காலம் நிறைவேறின பொழுது, ஏற்ற காலங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அப்படியே அவருடைய சொல்லியிருந்தபடியே அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற விதங்கள் உலகத்துக்கு புரியாது. சொல்லியிருந்தபடியே அவர் செயல்படுகிறவர். கண்களை மூடுவோமா? சொன்னபடி செயல்படுத்துகிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறபடியே நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.